வளர்க்கோம் வணக்கம் இன்றைக்கி நான் என்னோட வீக்லி அண்ட் ஃபிளை பொசிஷனில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல பட் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம் நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணலன்றத ஸோ அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குன்றனால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி எப்படி இருந்துச்சுன்றத பார்த்துருவோம் ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டின் தேர்ட்டி மினிட்ஸ் வரையும் நல்ல வாலட்டாலிட்டி கொடுத்துச்சு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் அதுக்கப்புறம் க்ளியராக டவுனில் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் திரும்பி ரைஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் திரும்பி ஃபால் ஆயிருக்கு இது எங்கே போக போகுதுன்னு தெரியல பட்டு கரெக்டாக ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரியும் எங்கே போவோம் எங்கே வரும்னு ஏன்னா நம்மளுக்கு டெக்னிக்கல் அனாலிசஸ்லாம் எதுவும் தெரியாது ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் பார்க்குறதில்லை நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ப்ரீமியம் தான் ஸோ நான் இன்றைக்கி ஏன் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல இப்போ பொஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர்ஸில் பார்த்திங்கன்னா கூட எதுவுமே இல்லை எக்ஸிக்யூஷனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்டியாக தான் இருக்குது ஸோ ஒரு ஆர்டர் கூட நான் என் இருந்து இன்றைக்கி ட்ரிக்கர் பண்ணல ஸோ ஏன் ட்ரிகர் பண்ணலன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்மளுக்கு டவுன் சைடில் வந்து கிராஃப் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இங்கே அப்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்மளுக்கு டவுன் சைடில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லைன்றனால நான் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை அப் சைடில் மார்க்கெட் வந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜோன் இருக்கனால நம்மளுக்கு ப்ராஃபிட் மேலே வந்தால் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல ஆனால் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலான்றதை நான் சொல்லிடுறேன் ஸோ நான் வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் இங்கே நான் வச்சிருக்க இன்வெட்டர்ஸ் ஸ்டேங்கல் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெர்டர்ஸ் டேங்கல் தேர்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் இந்த ரெண்டு இன்வெர்டர்ஸ் ஸ்டேங்கல் இந்த இன்வெர்டர்ஸ் டேங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கலானா தேர்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு செவன் எயிட்டி ஃபோருக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனுக்கு போயிருக்கலாம் ஸோ தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இங்கேருந்து இங்கே மூவ் ஆனிங்கனா உங்களுக்கு மோர் தென் சிக்ஸ்டி ருபீஸ் கிட்ட ப்ரீமியம் கிடைக்குது ஸோ உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் கிரெடிட் கிடைக்கும் ஸோ சிக்ஸ்டி ருபீஸ் கிரெடிட் கிடைச்சதுனா உங்களுக்கு அந்த கிரெடிட்டும் ப்ராஃபிட்டில் தான் ஆட் ஆகும் ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பாவ திருப்பி போட்ட மாதிரி இருக்க கிராஃப் வந்து நார்மலாக ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்துடும் ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே சென்டர் பாயிண்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி தேர்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்துடும் ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும் எக்ஸ்ட்ரா சிக்ஸ்டி பாயிண்ட்ஸே ப்ராஃபிட் வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் லாஸ் பிரேக் இவன் உங்களுக்கு நல்லா குறைஞ்சிரும் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட பிரேக் இவன் குறைஞ்சிரும் என்னோட பிரேக் இவன் இப்போ தர்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்டே இருக்கு நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க பிரேக் இவன் கெடைச்சிடும் குறைஞ்சிரும் பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த அட்ஜஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ நான் இன்னைக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை ஃபர்ஸ்ட் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து யூஎஸில் எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாளைக்கு நாலு மணிக்கு யூஎஸில் ஏன் டைம் இது ஸோ இங்கே நாலு மணிக்கு யுஎஸில் மீட்டிங் இருக்குது அதனால் வந்து நான் எந்த ஒரு பொசிஷனும் எடுக்கலை ஸோ எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கனால பொசிஷன் எடுக்கலன்றதோடு நான் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை இன்றைக்கி மாதிரி இன்றைக்கி யுஎஸ் ஃப்யூச்சர் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே ட்ரேட் ஆகுது ஸோ மாதிரி யுஎஸ் விக்ஸும் கொஞ்சம் மைனஸில் தான் இருக்குது ஸோ அதனால் யுஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி நைட்டு ஐ மீன் காலைல யுஎஸில் வந்து ப்ராஃபிட்டில் போக வாய்ப்பு இருக்குது ஐ மீன் ப்ளஸில் போக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு ரீசன் மார்க்கெட் மேலே வர நிறைய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இந்த ஃபெட் மீட்டிங்கில் ஏதாவது ஒரு குட் நியூஸ் வந்துச்சுன்னா மேலே வந்துடும் மார்க்கெட்டு மாதிரி யூஎஸ் ஃபியூச்சரும் நாளைக்கு நல்லா போச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் நாளைக்கு நல்ல ஒரு கேப்பை போகிறோம் ஸோ மார்க்கெட் மேலே வந்துருமோன்றனால தான் நான் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை ஏன்னா நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் எனக்கு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம் பட் நாளைக்கு மார்க்கெட் மேலே வந்துருமோன்றதோட மேலே ரொம்ப தான் என்னோட பிரச்சனை ஏன்னால் இப்போ தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஸ்டேடலோட ப்ரைஸை பாருங்கள் தேர்ட்டி செவன் தௌசண்ட் காலும் போட்டும் பாருங்கள் இங்கே அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இருக்குது த்ரீ நைன்ட்டி ருப்பீஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரீமியம் வந்து எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் எப்பயுமே இருக்காது எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் ஒரு த்ரீ ஹண்ட்ரடோ இல்லை த்ரீ டென் த்ரீ தான் இருக்கும் மேக்ஸிமம் பட் இன்னைக்கு வந்து ஹெவி ப்ரீமியம் இருக்குது ஸோ இந்த ஹெவி ப்ரீமியம் இருக்கனே மார்க்கெட் ஏதோ ஒரு சைடில் வெயிட்டாக மூவ் ஆக போகுதுன்றது தெளிவாக தெரியுது நாளைக்கு ஸோ அதனால் ஹெவி ப்ரீமியம் இருக்கனால எனக்கு கீழே வெயிட்டாக மூவ் ஆனால் பிரச்சனை கிடையாது பட் மேலே வெயிட்டாக மூவ் ஆகிடுச்சுன்னா நான் மேலே இருக்க ப்ரேக் இவனை விட்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு உடனே லாஸ்ட் தொடங்கிடும் மேல் சைடில் ஸோ அதனால் நான் மேலே இருக்க ப்ரீமியம் விட்டு மேலே இருக்க ப்ரேக் இவனை விட்டு கொடுக்க விரும்பலை ஸோ இது இந்த ஒரு ரீசனு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரீசனு நான் ஒரு வீடியோவில் ப்ரீமியம் நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி நான் என் ப்ரீமியம் பார்க்கும்போது இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் நைன் டபுள் ஃபோரில் க்ளோஸ் ஆயிருக்கு ஆனால் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் நைன் செவன்ட்டியில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு இதோட ஆக்சுவல் ப்ரைஸே எவ்வளோ இருக்கணுன்னா மோர் தென் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோருக்கு மேலே சாரி தௌசண்ட் தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்க்கு மேலே இருக்கணும் ஸோ இதோட ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸே தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்க்கு மேலே இருக்கணும் பட் ஆனால் அதோட இது கம்மியாக ட்ரேட் ஆகுது ஸோ நல்லா க்ளியராக தெரியுது இந்த புட் ஆப்ஷன்லாம் யாரோ பெரிய ஆளுங்க செல் இருக்காங்க உள்ளே போய் இவ்வளோ தூரம் உள்ளே போய் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க அப்படின்னா யாரோ கிளியர் மார்க்கெட் டேரக்ஷனை தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் செல் பண்ணுவாங்க மார்க்கெட் எல்லாம் செல் பண்ணாமல் இவ்வளோ டீப்பில் போய் யாரோ செல் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக க்ளியராக இந்த புட் ஆப்ஷன் பிரைஸ் கம்மியாக இருக்குது மாதிரி கீழே டீப் இந்த சி பார்த்திங்கன்னா பிரைஸ் அதிகமாக இருக்கு ஸோ இது கிளியராக எனக்கு இந்த ரெண்டு தெரிஞ்சுமும் அனலைஸ் பண்ணி பார்த்தா மார்க்கெட் மேலே போகுன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அதனால தான் நான் வந்து எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே மேலே பண்ணல மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா ரெண்டு டைம்ல எக்ஸிட் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் ஸோ இந்த ஒரு ரெண்டு காரணத்துக்காக தான் நான் இன்னைக்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை ஸோ இந்த நான் ஏன் பண்ணலன்ற ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கும் ஃப்யூச்சரில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி